ഓട്ടോബോട്ടും ഗവനിക്കുന്നു എല്ലാ ഓട്ടോബോട്ടും ഗവനിക്കുന്നു திரும்ப வந்துருச்சு. சுதந்திர பிரபஞ்சத்தோட தலைவர் திரும்ப வந்துட்டாரு. நீங்க வருவீங்கன்னு தெரியும், எனக்கு சந்தேகமே இருந்தது. உங்க தகவல் கிடைச்சது, அதனாலதான் காத்துக்கிட்டு இருந்தோம். இது நம்ம கொண்டாட வேண்டிய நேரம். நம்ம குழு மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்கு. மனிதர்கள் அவங்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம்மளை நடக்க சொன்னாங்க. ஆனா அந்த சட்டங்களை நாம இப்ப மாத்தி எழுத போறோம். மனிதர்கள் நன்றியே இல்லாம முதுகுல குத்துட்டாங்க. உன்னோட உள் உணர்வ நாடு விசுவாசங்கிறது தூண்டுதலும் அச்சமும் கலந்த புயலை அலைக்கழிரும் ரோஜா மொட்டு. இப்ப நீ என்ன சொல்ல வர? இது ஒரு கவிதை. வாய மூடியா இல்ல வாய்க்குள்ள கத்தியை விட்டு சுத்தவா? கத்தியை எடுத்த நீ சத்த என்னையும் மறுட்டியா? அதையும் பாத்துருவோம். ஒண்ணு சொல்லடா. நமக்கு நேரமாவது மிச்சமாகும். பூமியில நம்மளோட சுற்றுலா பயணம் மகிழ்ச்சி தரக்கூடியதா இல்லன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கைய தூக்குறீங்களா? இந்த இலவச டிக்கெட்டுங்க யாரு? நாங்க எதுவுமே பண்ண. ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? அவங்க உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாங்க, அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். வேற ஆட்டோபாட்டுகள் இருக்கிறதா எந்த அறிகுறியும் இல்லையா? இல்ல, மெஞ்சி இருக்கிறத நாம மட்டும்தான். ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறாங்க. பரிதாபத்துக்குரிய நாலு ஆட்டோபாட்டுகளா நாங்க இருந்தோம், நீ சேர்ந்து அஞ்சு ஆயிட்டோம். இப்ப என்ன, இந்த ஆட்டோபாட் பாதுகாப்பு திட்டம் தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியா? ஹே ஸ்பீட் ரேசர், இங்க இருந்து நீ எப்ப வேணாலும் கிளம்பலாம். ஹலோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சூப்பர் டேட். நான் உங்க கூட ஒண்ணு இங்க ஒளியில, அதோ அந்த சூப்பர் பாஸ் கூட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாத பட்சத்துல பம்பில் பீ தான் பொறுப்பெடுத்துக்கிட்டான். ஒரு போர் வீரனுக்கு உண்டான ஒழுக்கம் அவங்கிட்ட சுத்தமா இல்லனாலும் அவனா அந்த பதவியை எடுத்துக்கிட்டான். இவன் ஒரு குழந்தை மாதிரி. இந்த குழந்தை எடுக்க போகுது. உலகில் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? உன் அப்பாவி கண்ணுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உண்மை என் ஞான கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? உனக்கு இது கைத்தரமா இல்ல? ஆமா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பெடுத்துக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு நானே ரிப்போர்ட் பண்ணிப்பேன். உன்னை கண்டுக்கவே இல்ல போல இருக்கு. ஆட்டோபாட்ஸ் லாக்டவுன் நம்மள வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஏங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனா யாருன்னு எனக்கு தெரியும். நான் திருடின இந்த ட்ரோன்ல ஆட்டோபாட் ரைட பத்தின ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. சின்ன சின்ன பீசஸா இருக்கு, ஆனா இதை கவனமா பாருங்க. அவனை கண்டம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போக ஒரு ட்ரக் வந்துச்சு. கேஎஸ்ஐ கினெடிக் சொல்யூஷன்.